மித்ரன் இன்ஃபர்மேஷன் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறது கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலாக ஐஸ் தொழில் செஞ்சு வரும் அண்ணன் கணேசன் என்பவரை தான் நம்முடைய இந்த வீடியோவில் பார்க்க இருக்கோம். வாங்க நண்பர்களே, அவருடைய ஐஸ் வியாபாரம் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வயசில் 25 வயசுல சைக்கிள் வாங்க பண்ணேன். சைக்கிள் ஐஸ் 25 வயசுல சைக்கிள் வாங்க பண்ணேன். சைக்கிள் அப்ப எவ்வளவு ஐஸ்? அப்ப 5 வயசா 2 வயசா? ஒரு ஐஸ் சேமியா ஐஸ் 3 வயசா? சேமியா 3 வயசாயா? வெறும் ஐஸ் 2 வயசாயா? அப்புறம் 5 வயசா 10 வயசா வந்துச்சியா? இப்படிமா மாறி மாறி குடிக்கிட்டு போயிருச்சா? வேணாம் சார். கணேஷ் என்னென்ன ஐஸ் இருக்குதுல? என்னென்ன ஐஸ் எல்லாம் இருக்குங்கிட்ட? எங்கிட்ட இருக்குது இந்த இது, இதுதான் மெயின். இது ரெண்டு தான் இருக்கு. எது இது? ரெண்டு தான் இருக்கேன். மேங்கோ ஐஸு, மேங்கோ ரோஸ் மில்க்கு. இது ரெண்டு கிடையாது. இது ஜபர்ஜி ஐஸ் தான். இது ஜபர்ஜி ஐஸு. ஜபர்ஜி ஐஸா? பால ஐஸ் இல்லையா? பால ஐஸ்லாம் போடல. இதில் பால ஐஸ் போடலையே. அதான் பால ஐஸ் எல்லாம் இருக்கு. பால ஐஸ் போடுவோம், ஆனால் பால ஐஸ் படம் போடல. பால ஐஸ்லாம் கிடையாது. பால ஐஸ் போடுவோம், படம் இல்லை, படம் போடல. பால ஐஸ் விற்கிறோம்ல. அதான் எந்த ஐஸ் பெரும்பாலும் விரும்பி வாங்குவாங்க? அதிகமாக தெரியுது. அதிகமாக மேங்கோ மேங்காய் ஐஸ் அதிகமாக வைக்கும். இது கலர் போட மாட்டாங்களே. இது மாசம் ஆகி அப்படியும் பாத டின்னு ஊற்றி சீனி மட்டும் போட்டு பாலையில் ஊற்றி அப்படி கூட்டிக்கிறாங்க. இந்த மேங்காய் ஐஸா? ஆமாம். போட மாட்டாங்க அதிகமாக. சார் கலப்படம் கிடையாது. இதில் கலப்படம்லாம் கிடையாது. இது இது வந்து ஜபர்ஜிலாம் கலப்படம் தானே. சேமியா ஜபர்ஜி. ஒரு நாளைக்கு எத்தனை ஐஸ் கொண்டு வருவீங்க? ஒரு நாளைக்கு அது சொல்ல முடியாது. ஒரு நாளைக்கு 300 ஐஸ் எடுத்துருவோம், ஒரு நாளைக்கு 200 எடுத்துருவோம். சொல்ல முடியாது. எல்லாம் வித்துட்டு தான் போவீங்களா? ஆமாம். கொண்டு வர எடுக்கிற ஐஸாக வச்சிடணும். நான் தெரியாதாங்க. நான் சரியாக தெரியாது. சரியாக தெரியும். ஐஸ் வைக்கிறது அப்பே எனக்கு தெரியும். அவங்க அப்பே சீட்டு விளையாடுவேன், எல்லா வேலையும் பார்ப்பேன். நாங்கள் வந்து இங்கே பொதுவாக இல்லை, நல்லது கெட்டதுக்கு தான் வருவோம். இங்கே இருக்கிற வீடு இந்த பக்கம். அம்மா அப்போ இவங்க வீடுல இருந்துச்சு. இந்த இவங்க வீடு தான் எங்கே இருந்துச்சு? 40 இவங்க வீடு தான் எங்கே இருந்துச்சு? அவருக்கு தெரியாது, பழைய வீடு தெரியாது. அங்கிட்டு இருந்தால் தெரியாதுல்ல? அங்கிட்டு நம்மளுக்கு தெரியாது. அங்கிட்டுக்கு எங்கள் ஐயா விட்டார். எங்கள் தாத்தா ஐயா இருக்கு. ஐயா இதாக இருக்கு. இவன் கப் ஐஸ் வேணுமா? 6 ரூபா. நடந்து முத எங்க வருவான் தெரியும். இந்த இது வந்து வண்டி பார்க்க தெரியா? முத லாலா வரும், எங்க பாட்டி பிறந்த ஊரு. அங்கதான் இருப்போம். ரெண்டாவது புளியம்பட்டி, எங்க பூரிய ஊரு. இந்த புளியம்பட்டி இருக்க அதான் எங்க தாத்தா பிறந்த ஊரு. அங்கதான் இருப்போம். அங்க சின்ன தாத்தா இருந்தாரு, சின்ன அர்ஜுனே. இது பெரிய அர்ஜுனே. தண்ணியில் அதுவாக வந்துருக்கு. அம்மாவில 6 ரூபா. கம்மாயில் தண்ணி இல்லை. கம்மாயில் தண்ணி வாங்கினா எவ்வளோ வாங்க வாங்க மாட்டேன், உற்பத்தி பண்ண மாட்டேன். வருஷம் வருஷம் கம்மா கால் பெரிய மீன், அந்த மீன் திங்க முடியாது. அப்படியே மட்டும் பார்க்க முடியல. அப்படியே கிளம்பிங்க. அப்படியே மட்டும் கட்டிட்டேன். இங்கோட போதும், அவ்வளோதானா? போதும். இதோட இங்கே அங்கே 2 ஊரை விட்டாச்சு. உள்ளூர் விட்டாச்சு. விட்டாச்சு. சரி. போல வியாபாரம் நாளைக்கு 1000 ரூபாய்க்கு வணக்கமா? ஆமாம். 2000 ரூபாய்க்கு போட்டுவோம். ரெண்டாயிரம் ரூபாய்க்கு போட்டு வந்தால் 2000 ரூபாய்க்கு விற்காத. 800 ரூபாய்க்கு தவிக்கு. மிச்ச காசு அப்புறம் நஷ்டமா கடன் போயிடும்ல? கடன் போயிடும். கடை எப்படி 200 ரூபாய்க்கு போடணும்? எல்லா ஊரும் டெய்லி 500 ரூபா சம்பாதிக்குமா?
அவ்வளோதான் கிடைக்கும். சரி சரி. ம் ம்